தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய உச்சநீதிமன்றத்தில் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பும் அதோடைய விவரங்களையும் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு 1 ஆகஸ்ட் 2024 இந்திய உச்சநீதிமன்றத்தில் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அந்த அமர்வு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த வகையில் கொடுக்கப்பட்ட உள் இடஒதுக்கீடுகள் செல்லும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது என்ன வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இந்தியாவில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வேறு கணக்குகள் வச்சு விழுக்காடுகள் அடிப்படையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய தொகுப்பில், மத்திய அரசு வந்து 49.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் கொடுத்துட்டுருக்காங்க. அதுபோக வந்து ஓபிசி இப்போ வந்து 10% வந்து இடபிள்யூஎஸ் கோட்டா அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து மாநில அரசுகள் வந்து உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக தான் வந்து வழக்கு தொடரப்பட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த வழக்கு வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா, 2004 ஆந்திராவில் ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வழக்கு வந்து எத்தனை அடிப்படையில் இருக்குன்னா, அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடுக்கு எதிரான அந்த வழக்கில் இவி சின்னையா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரா அப்படிங்கிற அந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட்டியலின மக்கள் வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 340 பிரிவின் கீழ் வந்து அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரே குடையின் கீழ் ஹோமோஜீனியஸாக இருக்காங்க. அதில் திருத்தம் செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம், அதில் திருத்தம் செய்ய முடியாது, அது திருத்தம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. அதனால் சப் கிளாசிஃபிகேஷன், உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்க முடியாது, செல்லாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பு வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கும்போது 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்க வந்து மிகவும் பின்தங்கியிருக்காங்க, உள்ள இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுக்குது. அதன் அடிப்படையில் 2008 மார்ச் 25 திரு ஜனார்தனம் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் குழு ஒன்று வந்து தமிழ்நாடு அரசு நியமிக்குது. அன்னை முதலமைச்சராக கலைஞர் வந்து அந்த குழுவை அமைச்சு உத்தரவிடுறாரு. அந்த குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 2009 வந்து பட்டியல மக்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்க அந்த 18 விழுக்காட்டில் 3 விழுக்காடு வந்து அருந்ததி மக்களுக்கான உள் இடஒதுக்கீடாக வந்து அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களால் வந்து கொடுக்கப்படுது. இது எதன் அடிப்படையில் அந்த உள் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பட்டியலின மக்களினுடைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1,18,57,504, இது வந்து பட்டியலின மக்களுடைய எண்ணிக்கை இருக்குது. இதில் அருந்ததி மக்களுடைய மக்கள் தொகை எவ்வளவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1,61,497 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த பட்டியலின மக்களில் 15.7 விழுக்காடு மக்கள் வந்து அருந்ததிய மக்களாக இருக்காங்க. அவங்க வந்து போதிய அளவுக்கு அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல, அவங்க பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த 3 விழுக்காடு கொடுக்கப்படுது. இந்த 3 விழுக்காடுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுது. 2020 இந்த வழக்குக்கான தீர்ப்பு வருது. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த வழக்கு விசாரித்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறதுல வந்து போதிய தரவுகள் இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த கொடுப்பதற்கான அந்த நியாயமான காரணங்கள் இருக்குது, அதனால் அந்த கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு செல்லும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, கூடவே இருந்தாலும் 2004-2005 கொடுக்கப்பட்ட அந்த இவி சென்னை ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வழக்கின் அடிப்படையில் பார்க்கும்போது அதுக்கு இது முரணாக இருக்குது, அதனால் இதை 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவுறாங்க. இந்த வழக்கு வந்து 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரணைக்கு வருது. இது போக பஞ்சாபில் ஒரு சம்பவம் நடக்குது. 2006 பஞ்சாபில் ஒரு சட்டத்திட்டம் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ரிசர்வேஷன்ஸ் இன் சர்வீசஸ் ஆக்ட் 2006, அதில் வந்து செக்ஷன் 4-5 ஒரு திருத்தம் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் அந்த மாநிலத்தில் இருக்க மாநில இடஒதுக்கீடு கணக்கின்படி பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு விழுக்காடில் 50 விழுக்காடை பால்கிமீஸ் அப்படிங்கிற ஒரு பால்கிமீஸ் மற்றும் மசாபி சிக்ஸ் அப்படிங்கிற 2 சமூகங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அது போக வந்து 2010 இன்னொரு திருத்தம் பண்ணுறாங்க. என்னென்னா, இவி சென்னை ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணி அவங்க வந்து உத்தரவிடுறாங்க. இதுக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்படுது. அந்த வழக்கும் வந்து உச்சநீதிமன்றத்தில் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கிட்ட வருது. இது போக ஹரியானாவில் இந்த மாதிரி ஒரு உள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அது சம்பந்தமான வழக்குகளும் இருக்குது. ஆக மொத்தம் 20 வழக்குகள் மொத்தமாக சேர்த்து இந்த 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரிக்கிறாங்க. இந்த வழக்குடைய விசாரணை வந்து முடிஞ்சு பிப்ரவரி 8 தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதோடைய தீர்ப்பு தான் இன்னைக்கு வெளியாக இருந்துச்சு. இந்த 7 நீதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அமர்வுக்கு தலைமை வகித்தது யார் அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிவி சந்திரசூட். அவர் கீழே வந்து அவர் அந்த அமர்வில் மீதி 6 நீதிபதிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஆர் கவாய்,
விக்ரம்நாத், பீலா திரிவேதி, மனோஜ் மிஸ்ரா, பங்கஜ் மிட்டல், சதீஷ் சந்திரா, இதை ஏழு பேர் தான் வந்து இந்த இது அமர்வில் இருக்காங்க. இவங்க முன்னாடி வந்து இரண்டு விஷயங்கள் முன்வைக்கப்படுது. என்ன இரண்டு விஷயங்கள் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க அப்படின்னா, பட்டியலின மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற விஷயம், அதாவது பட்டியலின மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தபடியாக ரெண்டாவது வந்து ஈவி சின்னையா கேஸில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பிரிவுகள், அந்த சொல்லப்பட்ட சரத்துகள் வந்து அரசியலமைப்பில் முரண்பாடை ஏற்படுத்தா, இல்லை அரசியலமைப்புப்படி அதோடைய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஆர் கான்ஸ்டியூஷனல் கரெக்ட்னஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறிப்பாக இடிவு சின்ன சொல்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆர்டிகல் 341 கீழே வந்து பட்டியலின மக்கள் வந்து அந்த ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னாலும், அதில் திருத்தம் கொண்டுறதுக்கு அதில் இருக்க சமூகங்களை நீக்கவோ சேர்க்கவோ மட்டும்தான் முடியாதே ஒழிய, அதுக்கு தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையே ஒழிய, அதுக்குள்ளே இருக்க சில மாற்றங்களை மாநில அரசியல் செய்வதற்கு உரிமை இருக்குது. அது வந்து எந்த வகையிலும் 341 அதாவது உள்ள இடஒதுக்கீடு கொடுப்பது வந்து ஆர்டிகல் 341 வயலேட் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. போக வந்து ஆர்டிகல் 14 இது வயலேட் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுபோக ஆர்டிகல் 15, 16 கீழ் இருக்கப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்க சரத்துக்கள் அடிப்படையில் பட்டியலின மக்களுக்குள்ள மிகவும் பின்தங்கிய சமூகங்களுக்கு உரிய பிரதித்துவத்தை உறுதி செய்வது மாநில அரசுடைய கடமை, அதனால் அவங்க உள்ள இடஒதுக்கீடு கொடுப்பது செல்லும், அது செய்ய வேண்டியது அவங்க கடமையும் கூட அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து தீர்ப்பு எப்படி ஆயிருக்குன்னா, 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து 6-1 அப்படிங்கிற விஷயத்தில் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 1 யார் அப்படின்னா பீலா திரிவேதி, அவங்க மட்டும்தான் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து மாற்றுக்கருத்தை வச்சுருக்காங்க. இருந்தாலும் 6-1 அப்படிங்கிற அடிப்படையில் மெஜாரிட்டியோடைய அடிப்படையில் ஊழல் இடஒதுக்கீடு செல்லும் அப்படிங்கிறத தீர்ப்பை வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்பாக நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கு. அதுதான் வந்து தீர்ப்பும் கூட அப்படின்னு பார்க்க முடியும். இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ள இடஒதுக்கீடு கொடுப்பது வந்து மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னாலும், அந்த உள்ள இடஒதுக்கீடு கொடுப்பது வந்து அந்த பட்டியல சமூகங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்க அந்த விழுக்காடை தாண்டி போயிடக்கூடாது. உதாரணமாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு 18 விழுக்காடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதுலேருந்து தான் 3 விழுக்காடு நீங்கள் பிரித்து கொடுக்க முடியும், 18 தாண்டி நீங்கள் வந்து பிரித்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் கொண்டுனா திருத்தம் கொண்டு வேண்டியிருக்கும், அது வந்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டது, அதனால் அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இரண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னதான் உங்களுக்கு வந்து உள்ளூர் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இருந்தாலும், அதை கொடுப்பதற்கு முறையான டேட்டா இருக்கணும், நீங்கள் கொடுப்பதை ஜஸ்டிஃபை பண்ணணும். இந்த தரவுகளின் அடிப்படையில் இத்தனை விழுக்காடு மக்கள் பின்தங்கியிருக்காங்க, இந்த சமூகங்கள் பின்தங்கியிருக்கு, அதனால் இவங்களுக்கு இத்தனை விழுக்காடு வந்து உள்ளூர் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நியாயப்படுத்துவதற்கு போதுமான தரவுகளை நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த தீர்ப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, பட்டியலின மக்களுக்கும் கிரிமிலேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு மட்டும்தான் கிரிமிலேயர் அப்படிங்கிற நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கிரிமிலேயர் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பிசி, அப்போ வந்து எம்பிசி கிடையாது, மொத்தமாக பிசி அப்படின்னு 50 விழுக்காடு இருந்துச்சு, அதுக்கு வந்து கிரிமிலேயர் கொண்டு வந்தார். அப்புறம் மக்களவைத் தேர்தலில் தோத்த பிறகு அதை ரத்து பண்ணிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் கிரிமிலேயர் கிடையாது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிசிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு, இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு நீங்கள் கிரிமிலேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கும் பொழுது அதையும் பட்டியலின மக்களுக்கும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை யார் முன்மொழிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் கவாய் அவர் தான் வந்து இந்த விஷயத்தை முன்மொழிகிறார். இதுக்கு வந்து அந்த 6 நீதிபதிகள் உள்ள இடஒதுக்கீடு செல்லும் சொன்னால், 6 நீதிபதிகள், 4 நீதிபதிகள் வந்து உடன்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படி பார்த்தாலும் 4-3 ரேஷியோவில் அதுக்கான சாத்தியக்குறிகளும் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நீதியரசர் பங்கஜ் மிட்டல் வந்து ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது முதல் தலைமுறைக்கு மட்டும்தான் கொடுக்கணும், இரண்டாவது தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் தலைமுறையில் ஒருத்தர் இடஒதுக்கீடை பெற்று அது மூலமாக அனுபவித்து அதனால் வந்து பலனடைஞ்சு ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா இரண்டாவது ஜென்ரேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் எங்கே வயலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2018 ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. எந்த வழக்கில் அப்படின்னா, ஜல்மீர் சிங் விசஸ் லக்ஷ்மி நாராயண் குப்தா அப்படிங்கிற வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிரிமிலேயர் அப்படிங்கிறது வந்து ஓபிசிஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும், எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்து அதில் வந்து எக்ஸ்க்ளூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதிராகவும் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த தீர்ப்பு நடைபெறல பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பழைய தீர்ப்புகளை வந்து
ஓவர் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு, வரவேற்க தகுந்த தீர்ப்பு அப்படின்னா, அந்த கிரிமினலேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து எந்தளவுக்கு சரியான விதயம், எந்தளவுக்கு சரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இதை வந்து நம்ம கேள்விக்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த வழக்கில் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து முதல் தலைமுறை வந்து இடஒதுக்கீடுகள் பணம் அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா இரண்டாவது தலைமுறை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் சாதி அப்படிங்கிறது 12 காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு, 100 ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக சாதி அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் போது, அதுக்கு வரலாற்று ரீதியாக சான்றுகளும் தரவுகளும் இருக்கும் பொழுது, பல தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சலுகைகள் உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரே ஒரு தலைமுறை வந்து படித்து மேலே வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவங்களோட இடஒதுக்கீடு ரத்து பண்ணுறதுங்கிறது ஒரு சரியான நடைமுறையாக இருக்குமா அப்படிங்கிற விஷயம் தெரியல. மேபி இதுக்கு வந்து அரசியல் வல்லுநர்கள், இந்த மாதிரியான துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா தீர்ப்பு வெளியாகி 2 மணி நேரங்கள் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து வரலாற்று சான்றுகள் இருக்கும்பொழுது இதை வந்து மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த கிரிமினலேயரை அரசாங்கங்கள் எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உள் இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஒரு தீர்ப்பு வந்து இந்திய இடஒதுக்கீடு வரலாற்றையும் சரி, இந்திய நீதி பரிபாலனை வரலாற்றையும் சரி, மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. அதை வரவேற்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.